வேணா நாங்க சொல்லியிருந்தா மாதிரி லாங் லாங் பேக் ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து 2 decades ஆயிடுச்சு உங்களை பார்த்து திருப்பி வந்து நீங்க ஒரு என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னு எல்லாருமே ஆர்வமா காத்துட்டு இருந்தோம். எப்படி இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்தீங்க நீங்க ராசாத்தில? ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு மேபி எஸ்டீரியர் ஆக்ட்ரஸ் ஹூ ஹீஸ் ட்ரைங் டு கம் பேக் டு த இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து அந்த ஆஃபர் வந்தது. அப்படி தான் எனக்கு அந்த ஆஃபர் வந்தது. என்னை ஆஸ்து அபவுட் த கேரக்டர் இது வந்து எந்த சேனல் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். ஸோ சன் டிவி அப்படின்னு தென் ஐ ஃபெல்ட் ஓகே சன் டிவி மீன் இட்ஸ் த No. 1 சேனல். அதில் வந்து நமக்கு ரீஎன்ட்ரி கிடச்சா வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் என்ட்ரி ஃபார் மீ. ஸோ அதனால நான் அது பண்ணணும்னு இமீடியட்டாக நான் ஆக்செப்ட் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி அந்த கேரக்டர் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. சிந்தாமணின்றது கேரக்டர் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இட் வாஸ் நாட் லைக் கிரே எல்லாம் தடவி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ரொம்ப டஃப்பாக ஒரு நல்ல டைனமிக்கான ஒரு கேரக்டர் அப்படின்றதுனால அது நான் பண்ணேன். ஸோ அதுக்கான ஐ ஷுட் தேங்க்ஸ் சன் டிவி தட் இட் கேவ் மீ சச் அ பியூட்டிஃபுல் ரீஎன்ட்ரி ஃபார் மீ. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு விசித்ரா ஹேஸ் கம் பேக் அப்படின்னு. அந்தளவுக்கு எக்ஸலண்ட் ப்ரோமோ கொடுத்தாங்க. சூப்பர் மேம். அசார் ப்ரோ கேட்டலாமா? அண்ட் அஸ்வதி அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துடலாமா? யா மேம் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வரப்போது அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அது என்ன விஷயம் அப்படிங்கிறது அந்த ப்ராப்பர்ட்டி வந்ததுக்கு தான் தெரியும். ஓகே பை த பை இப்போ ஒரு கேம் விளாட போகிறோம். இந்த கேமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டை பாரு டைலாக கூறு. நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைலாக் சொல்லுவோம். அந்த டைலாக் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சீட் எடுக்கிறீங்க அதில் உள்ள கேரக்டர் மாதிரி நீங்கள் அப்படியே மாறி அந்த டைலாக் நீங்கள் பேசுகிறீங்க. ஐயோ நீங்கள் பயப்பட வேணாம். அதில் இருக்க கேரக்டர் எல்லாமே உங்களோட கேரக்டர்ஸ் தான் என்னோடதா? ஆமாம். ஸோ முதல் டைலாக் போயிடலாமா? எஸ் மேம். உங்களுக்கான முதல் டைலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படையப்பா படத்தில் நீலாம்பரி அவங்க சொல்கிற டைலாக் தான். படையப்பா வயசானாலும் ஓ அழகும் ஸ்டைலும் ஒன்று விட்டும் மாறவே இல்லை அப்படியே இருக்குது. இந்த டைலாகை நீங்கள் யார மாதிரி எந்த கேரக்டர் மாதிரி பேச போகிறீங்கன்னு பார்க்கலாம். ஐயோ நீலாம்பரி இது பெரிய குடும்பம். இது ஆக்சுவலாக சில்க் ஸ்மிதா மாதிரியே வந்து கொடுத்துருந்தாங்க வாய்ஸ் இந்த பெரிய குடும்பமில். அண்ட் அதில் கூட உங்கள் பேர் வந்து பாப்ஸ். படையப்பா வயசானாலும் உன்னோட அழகும் ஸ்டைலும் இன்னும் மாறவே இல்லை. அந்த நேரத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருப்பாரு கூடவே போகுது அப்படின்னு இருப்பார்ல அது அப்படியே டோட்டலா மாதிரி நான் பொங்காரி பூச்சி சில்லக்கா செம்பகலு மனபந்தலு அப்படின்னு எனக்கே பாட தோணுது. ஓகே அசத்தே அடுத்த டைலாக தாக்கு. அடுத்த டைலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ரொமான்டிக்கான ஒரு டைலாக் இது. ஸோ இந்த டைலாக் நீ நிதானமா இல்லை உன் கால் தரையில படலை முதல்ல நில்லு அப்புறம் வந்து சொல்லு இவ்வளவுதான். இதை வந்து நீங்க எந்த மாடுலேஷன்ல சொல்ல போறீங்கன்னு ஒண்ணு வீட்டுக்காரனா தென்னை மரம் அந்த ஒரு மாடுலேஷன். ஏக்க மரம் நீ நிதானமா இல்ல நீ ஒழுங்கா உன் கால நிக்குது அப்புறமா சொல்லு. ஓகே ஏக்க மரம் ஏக் மரம் தேக் மரம் தென்னை மரம் புளிய மரம். சூப்பர். வாவ் மேம் எப்படி மேம் அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்க இன்னும் அந்த டோன்ல கொஞ்சம் கொஞ்சம். அண்ட் அடுத்த டைலாக் சூப்பர் ஸ்டார் டைலாக் போயிடலாமா? ஏன்னா நான் எப்போ வருவேன் எப்படி ஒருவடி யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு வேண்டிய நேரத்தில் ரொம்ப கரெக்டாக வந்துடுவேன். இந்த டைலாக எந்த மாடுலேஷன்ல பேச போறீங்க? சிந்தாமணி டைலாக். சூப்பர். டே கண்ணா நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன். சூப்பர். அண்ட் வந்து மேமுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேரக்டருக்காகவே நான் ஒரு டைலாக் வச்சிருக்கேன். ஓகே அந்த டைலாக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ரதி தேவி. நாதா ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். முத்து நான் பேசாம தேனப்பா நந்தாவா மாறிடலான் இருக்க முத்து. நீ தேனப்பனா மாறிக்கோ நான் வளையாபதியா மாறிக்கிறேன். ரைட்டு தேவி சூப்பர்மா. தேங்க்யூ. அண்ட் மேம் நிறைய டைலாக்ஸை வந்து வெவ்வேறு மாடுலேஷன்ல இருந்து சொன்னீங்க. எங்க எல்லாருக்கும் அந்த ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். கவுண்டமணி செந்தில் சார் கூட நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பண்ண எல்லா திரைப்படமும் வேற லெவல் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி இருக்கு மேம் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது? கவுண்டமணி செந்தில் சார் வந்து அந்த டைமில் லாரல் ஹார்டி மாதிரி அந்த அளவுக்கு வெரி பாப்புலரான பர்சனாலிட்டி. அந்த டைம் அவங்களுக்காகவே காமெடி ட்ராக் எழுதுறதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக பர்சன்ஸ் வில் பி தேர். ஸோ அந்த அளவுக்கு வந்து தே வேர் ஆன் டாப் கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும். மேம் குறிப்பா செந்தில் சார் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு என்ன ஸ்ரீதேவி பார்த்து லவ்னு சொன்னாங்க அதை கூட நான் ஏத்துக்கல ஆனா உங்க மேல எனக்கு காதல் வந்துருச்சு. இந்த மாதிரி டைலாக் சொல்லும்போது கவுண்டமணி சார் வந்து கவுண்டர்லாம் கொடுப்பாரு. சிரிப்பே வந்தது இல்லையா மேம் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல? இல்ல அவங்க வந்து ரொம்ப சீரியஸ் ஆக்டர்ஸ் ஆக்சுவலி. அந்த அளவுக்கு வந்து நம்ம படத்துல நமக்கு காமெடி தெரியுதே தவிர ஆனா அந்த இடத்துல அவங்க ரொம்ப சீரியஸா தான் இருப்பாங்க கேட்டு பண்ணுவாங்க என்ன சுத்தி இருக்கறவங்க நாங்க எல்லாம் கொஞ்சம் சிரிச்சிடுவோம் ஸ்பான்டேனியஸா இருக்கும் ரெண்டு பேரும் அடிச்சிக்கிற சீன்ல நமக்கே கொஞ்சம் ஒரு பயமா இருக்கும் ஆனா அவங்க எதுவும் ஒருத்தர் ஒண்ணும் மனசுல வெச்சுக்கவே மாட்டாங்க நல்லா பண்ணுவாங்க ஸ்பான்டேனியஸா பண்ணுவாங்க அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாமர் ஆர்டிஸ்ட் அவங்க ட்ராக்ல இருந்தாங்கன்னா மேக்ஸिमम எனக்காக வேண்டி சண்டை போட்டுக்கிற மாதிரியே தான் characters இருக்கும் உங்களுக்கு அட விசித்ரா மேம் பேசும்போது தனி எனர்ஜி வருது அப்படினு சொல்லலாம் சூப்பர் மேம் சோ இப்போ ராசாத்தில அகைன் செந்தில் சாரோட perform பண்றீங்க அந்த performanceோட எப்படி இருந்தது அம்மா இதுல வந்து ஒரு காமெடி கிடையாது ஒரு character தான் பண்ணியிருக்காரு ஒரு சில இதுல வந்து அவரோட எனக்கு வந்து நேரடியாவே வந்து நிறைய ஆர்கியுமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி சீன்ஸ் இருந்தது நிஜமாவே நான் வந்து எதிர்பார்க்கல அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அந்த character artist he can become a very good character artist காமெடி இல்லாம ஒரு என்ன ஒரு father character ஒரு ஒரு பெரியப்பா character அந்த மாதிரி வந்து கொஞ்சம் என்ன சொல்ற எஸ்வி ரங்கராவ் சார்லாம் இருக்கார் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் characters எல்லாம் அவங்க பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் he can try out more characters and ma'am நீங்க நிறைய திரைப்படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க குறிப்பா இந்த திரைப்படத்தை யாராலயும் மறக்கவே முடியாது சூப்பர் ஸ்டாரோட முத்து திரைப்படம் and அவரே கூட ரதிதேவி அப்படினு உங்களை வந்து ஸ்டைலிஷா அந்த படத்துல கூப்பிட்டு இருப்பாரு குறிப்பா மேம் வந்து நிறைய பேரோட கனவுல வருவாங்க ஆனா உங்க கனவுல நம்ம வைகை புயல் வருவாரு எப்படி மேம் இருந்தது அந்த திரைப்படம் அந்த அந்த ட்ராக்கும் வந்து ஆக்சுவலா சூப்பர் ஸ்டார்லாம் வந்து நம்ம கிட்ட சிரிச்சு அதை சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஷார்ட்டுக்கு இடைவேளையில கூட அதை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு இந்த கேரக்டர் இந்த மாதிரிங்க அப்படினு சொல்லிக்கிட்டே இருப்பாரு அந்த சமயம் வந்து வடிவேலு சார் வந்து அவர் இப்போ he has gone somewhere இப்ப அந்த டைம் அவரோட அந்த கேரக்டர் வந்து எனக்கு எடுக்கும்போது எனக்கு புரியவே இல்ல it is going to work this much அப்படின்றது புரியவே இல்ல எனக்கு ஆனா எடுத்து முடிச்சி எடிட் பண்ணி நம்ம படத்தோட பாக்கும்போது தான் எனக்கே புரிஞ்சது இது இந்த அளவுக்கு ஒரு காமெடி அப்படினு சோ வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து மேம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு செகண்ட் குள்ள போலாம் தோணுது எனக்கு இஸ் இட் யா சோ அந்த மேட்டர் தாக்கிரலாமா எஸ் and மேம் இப்போ நாங்க என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆன்சர் கூறு இல்லனா டேர் அப்படினு ஒரு ரவுண்ட் வந்து விளையாட போறோம் சோ நீங்க சம்பந்தப்பட்ட கேள்விகள நாங்க வந்து கேட்போம் அதுக்கு நீங்க கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்கன்னா வழக்கம் போல நாங்க பாராட்டுவோம் ஒருவேளை தப்பா நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா நாங்க வந்து டேர் கொடுப்போம் அது வந்து நீங்க செய்யணும் ஓகேவா சோ உங்களுக்கான முதல் கேள்வி என்னன்னா தம்பி அஸ்வதி கேட்றலாமா ஓகே மேம் ராசாத்தி சீரியல் இது வரைக்கும் எத்தனை எபிசோட்ஸ் வந்திருக்கு 150 குள்ள ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் 150 குள்ள அப்படிங்கிறது தவறான விடை ஏ 150 மேல தாண்டி போய் 160 ஆனா நான் நடிச்சது அவ்வளவுதான்ப்பா நாங்க கேட்டது வந்து ராசாத்தி சீரியல் எவ்வளவு வந்திருக்குன்னு நாங்க கேட்டதனால இந்த கேள்விக்கு மேட்ச் ஆகும் பாருங்க சிந்தாமணி கரெக்டர் வந்து எத்தனை எபிசோடோட முடிஞ்சது அப்படினு அப்படியா வேணா அப்ப வந்து மேம் கன்சிடர் பண்ணி ஒரு சின்ன டேரா கொடுப்போம் அப்படிங்கற டேரா ஏ டேரா கிடையாது நான் கரெக்ட்டா சொன்னேன் மேம் சரி ஓகே மேம் கடைசில சேர்த்து வெச்சுப்போம் ஆமாப்பா இத வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுக்கலாம் அடுத்த கேள்வி போய்டலாம் ஓகே மேம் உங்களுக்கான செகண்ட் கேள்வி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்டார்ஸ்லாம் சேர்ந்து நடித்த ஒரு திரைப்படம் தான் சுயம்பரம் திரைப்படத்துல நீங்களும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்கீங்க அதுல உங்களுடைய பேர் என்ன ஐயோ ஏ சுத்தமா ஞாபகம் இல்ல அப்படியே வெரி ஈஸி சொல்லிடலாமா பேர் என்ன ஐயோ 4 3 2 1 தெரியல சுயம்பரம் திரைப்படத்துல உங்க பேரு விசித்ரா ஏ போ இல்லவே இல்ல ஆமா இல்லவே இல்ல ஆமா அப்படியே சத்தியமா பேர் வெச்சிட்டாங்களா ஆமா முத்து படத்துல எல்லாரோட கேரக்டர்ஸுமே மறக்க முடியாத கேரக்டர்ஸ் தான் எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க அந்த படம் ரிலீஸ் ஆன டேட் என்னைக்கு தீபாவளி அன்னைக்கு வந்தது நாங்க இயர் சொல்லிரோம் 1995 படம் ரிலீஸ் ஆன இயர் ஆமா நீங்க டேட் மட்டும் சொல்லிருங்க டேட் எப்படி தீபாவளி அப்ப நவம்பர் ஓகே நவம்பர் என்பது தவறான விடை அக்டோபரா ஆமா ஏய் தீபாவளி ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசத்துல வரும் தெரியுமா அந்த வருஷம் எத்தனை மாசம் வந்தது நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்கன்னா அந்த டாஸ்க்ல இருந்து தப்பிச்சிரலாம் ஓகே மேம் எப்படினாலும் நீங்க எங்களுக்காக மினிமம் ஒரு டேராச்சும் நீங்க பண்ணியே ஆகணும் இது வரைக்கும் உங்களை பத்தி தெரியாத ஒரு ரகசியம் என்ன சரி no one mainly வந்து people doesn't know I am much educated அது முக்கியமா வந்து சினி இண்டஸ்ட்ரியில யாருமே படிக்கலன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா பட் ஐ ஹேவ் டன் மை MS in psychotherapy and counseling மிஸ்டர் அஸ்வத் இல்லது என்ன தெரியுது நடிப்பு மட்டும் இல்ல நமக்கு படிப்பும் வரும் அப்படிங்கிறது தெரியுது சூப்பர் மேம் थैंक यू அண்ட் மேம் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் எல்லாருமே உங்களை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க யங்ஸ்டர்ஸ் வந்து they are more into social media so there is a lot of plus and minus in social media The minus vande epome vande ulagatla vande nalladum irukum kettadum irukum. கெட்டதை ஒதுக்கி வச்சிட்டு நல்லதை ஃபாலோ பண்றது தான் எப்பவுமே நல்லது. நம்ம சின்ன வயசுல இருந்து அத தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில போகும்போதோ இல்ல ஒரு ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்ல காலேஜ் போகும்போதோ வர்க் பிளேஸ் போகும்போதோ என்னைக்குமே அம்மாவும் அப்பாவும் இல்ல ஒரு ஃப்ரெண்டோ ஒரு கைடோ நம்ம கூட இருக்க போறது இல்ல. So we are always our own guide. So நம்ம வந்து எந்த விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கிறோம், எந்த விஷயத்துல விடணும் அப்படிங்கறத நமக்குள்ள ஒரு rational thinking இருக்கணும் எப்பவுமே. கண்டிப்பா மேம். அதாவது மேம் என்ன சொல்றாங்கன்னா கத்தியா இருக்கட்டும் புத்தியா இருக்கட்டும் அதை நம்ம யூஸ் பண்ற விதத்துல இருக்கு அப்படினு சொல்றாங்க. நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படி தான் சொல்லணும். நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. Thank you so much சொல்றாங்க. Thank you so much. Thank you so much மேம். சோ இன்னைக்கு நம்மளோட விசித்ரா மேம் இணைந்து இந்த வருஷத்துக்கு தேவையான மொத்த பாசிட்டிவ் வைப்ஸையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா எல்லாரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. எஸ், இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்க இருந்து விடைபெறுவது அஸ்வத் அண்ட் ஆசார். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ்.